அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னி களஞ்சியத்துக்காக உங்கள் ஃபோனை எத்தனை சதவீதம் சார்ஜ் செய்ய வேண்டும்? 99% பேருக்கு தெரியாத விவரம் இது. ஃபோன் 100% சார்ஜ் ஆக வேண்டும் என்பதே பெரும்பாலானோர் விருப்பமாவது. அதனால்தான் ஃபோனை மீண்டும் மீண்டும் சார்ஜ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போதெல்லாம் எல்லோருடைய கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. தொலைபேசியை இயக்க பேட்டரி மிக முக்கியமான அங்கமாகும். இதில் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. பெரும்பாலானோருக்கு இதை பற்றி தெரிவதில்லை. ஃபோன் பேட்டரியில் எத்தனை சதவீதம் சார்ஜ் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த தகவலை இப்போது சொல்கிறோம். 15% குறைவாக இருக்கும்போது ஃபோன் சார்ஜிங் பயன்படுத்துகின்றனர். நிபுணர்களின் கூற்றுப்படி தொலைபேசியின் பேட்டரி சார்ஜ் செய்வதற்கு முன்பு முற்றிலும் தீர்ந்துவிட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் நவீன லித்தியம் அயன் பேட்டரிகள் சேதமடையலாம். ஃபோனின் பேட்டரியை நன்றாக வைத்திருக்க ஃபோனை 20% வரை சார்ஜ் செய்து பிறகு 80% 90% வரை சார்ஜ் செய்வதே சிறந்தது. நீங்கள் வேகமாக சார்ஜ் ஆகும் சார்ஜர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மிகவும் கவனம் தேவை. ஏனெனில் 0% சார்ஜ் செய்வது அதிக வெப்பத்தை உருவாக்கும். அதோடு வேகமாக சார்ஜ் ஆகும் திறன் 80% குறையும்.